So good morning, good afternoon, good evening. So welcome to KS Jewels. இப்போ வந்துட்டு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஷோகாஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, லைக் ஜுவல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ஆர்டர் பண்ணால் கரெக்டாக வந்துருமா, எத்தனை டேஸில் வரும், லாக்டவுனில் ஆர்டர் பண்ணால் நீங்கள் கொரியர் பண்ணீங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய குவெஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ எஸ் வி ஆர் டூயிங். ஸோ இப்போ ஒரு செட் ஆஃப் டிஸ்பேட்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதில் உள்ள எல்லா ஜுவல்ஸோட ஹேண்ட் பிக்ஸும் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன ஜுவல்ஸ் எல்லாம் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க டோட்டல் ஜுவல்ஸ்னே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செட் ஆஃப் ஜுவல்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ரீமியம் ஜும்கா. ஸோ இதுக்கு வந்து என்க்வைரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய என்க்வைரிஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாங் சைஸ் ஜும்கா. ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெரிய லென்த் வந்து ஒரு ஜும்கா, ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் ஃபினிஷில் ஒரு பீகாக் லுக் மாதிரி உண்டு. ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு பிக் சைஸ், மீடியம் சைஸ்னு சொல்ல முடியாது, பிக் சைஸ் ஜும்கா. ஸோ அதுதான் அந்த ஜும்கா. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அதுக்கு பார்க்க வந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஃபேஷன். ஸோ இதோட இயரிங்ஸ் நான் வந்து பார்த்தேன் பார்த்தேன், ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷில், சீசெட் மேட் ஃபினிஷில் அமெரிக்கன் டைமண்ட்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஹாரம். ஸோ இது ஒரு செட்டு போட்டாலே போதும், வேற எந்த செட்டுமே போடாதான் லைக் ஃபுல் ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு. இதுதான் வந்து அதோட இயரிங்ஸு. ஸோ இயரிங்ஸுமே பார்த்தா சிம்பிள் அண்ட் க்யூட் அண்ட் அழகாக இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மீனாக்காரி க்யூட் க்யூட் ஸ்மால் ஸ்மால் ஜும்காஸ். இது வந்து ஃபேர் ஆஃப் 12 வரும். ஸோ ஒரு பிங்க், ஒரு பீச், ஒரு மாதிரி லைட்டு ஆரஞ்ச், டார்க் க்ரீன், ஆஷ், ரெட், ஸ்கை ப்ளூ, பிளாக், மெரூனிஷ் ரெட், லைட் க்ரீன், ஒயிட் அண்ட் இங்க் ப்ளூ மாதிரி ஒரு கலரு. ஸோ இதில் ஒன்றே வந்து நான் காட்டின சைஸ் கலர். ஸோ இதுதான் அந்த ஜும்கா. லென்த் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் வருது, ரொம்பவே ஸ்மால் சைஸ் ஜும்கா இருக்கு. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாங்க, சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பீசஸ். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த எனாமல் மாதிரி போட்டு மீனாக்கறி ஜும்காஸ் மாதிரி தான், மேலே வந்து ஒரு கோல்டன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, ஒரு ஹாஃப் மூன் டிசைன் வந்து கீழே பேர்ல்ஸ் வச்ச மாதிரி, அண்ட் மேலேயும் பேர்ல்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஜும்கா. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு 3 கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், மற்ற எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. மேலே வந்து ஒரு ரவுண்ட் டிசைன் வச்சு, கீழே ஒரு ஃப்ளார் டிசைனில் வந்து எனாமல் வச்சு ஒரு மீனாக்கறி ஜும்கா, மேலே வந்து லைக் பேர்ல்ஸ் எல்லாம் வந்து வச்சு, ஒரு இங்கே இருக்க கலர் ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு இது பண்ணுறது. ஸோ இது 3 கலர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது இன்னும் நம்ம சேல் போடலை, இங்கே தான் போட போகிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து
சிட்டியில் ஒரு $50 வந்துச்சு. லைக் சின்ன பசங்களும் போடலாம், பெரியவங்களும் போடலாம், ஒரு மேக்ஸில். ஸோ சுடி வியர் இல்லை ஆஃபீஸ் வியர், சாரீஸ் எதுக்குமே போடலாம், எது போட்டாலுமே வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ அந்த செட்டு ஒரு ப்ரீமியம் மேக்ஸ் செட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஜிம்கா. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் அண்ட் லெஸ் வெயிட்னு சொல்லலாம். டிசைன் வந்து க்யூட்டாக ஒரு ரெண்டு பீகாக் வச்சு ஒரு ஃப்ளார் வச்சு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அண்ட் அது கீழே பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு இவ்வளோ அளவு வருது. ஸோ இதுதான் வச்சு கரெக்ட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு க்ரீன் ரெட் ஒயிட் இதை மூணுமே வச்சு ஒரு ஜும்கா. ஸோ ஒரு க்ரீன் குவாலிட்டி ஜும்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் அந்த ரிலியம் நெக்லேஸு, ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட்ல ஒரு குட்டி நெக் பீஸு. லைக் இது சாரீஸ் சுடி வியூஸ் அண்ட் எதுக்கு வேணாலுமே வந்து போட்டுக்கலாம், பசங்களும் போடலாம், பெரியவங்களும் போடலாம், ஆஃபீஸ் யூஸ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து இது மேட்ச் ஆகும். இதோட இயரிங்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குட்டியாக க்யூட்டாக ஒரு இயரிங்ஸ். கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்கா அது, இது லைக் இது ஹெவி வெயிட்னு சொல்லலாம், கொஞ்சம் வெயிட் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷ். இதில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தாலேயும் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கெம்ப் ஸ்டோன்ஸ் எம்பெட்டட் எல்லாமே. ஸோ இதுலேயுமே வந்துட்டு லைக் ஒரு ரெண்டு எலிஃபெண்ட் இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு சாமி ஐடியல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு இது. ஸோ இதுவுமே க்யூட்டாக வருது, இது வந்து ரொம்ப ப்ரீமியம் மேட் ஃபினிஷ் இது. ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும், ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா பேச வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுனால ப்ரைஸு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜ் செக் பண்ணுங்கள். இது இன்னொன்று வந்துட்டு த்ரீ லேயர் எடிஸ்டோம், இதுவுமே வந்து க்யூட்டாக இருக்கும், சாரீக்கு போட்டாலுமே மேட்ச் ஆகும். இந்த ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனில் ஒரு ஃப்ராக் இல்லை அப்படி இது எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து இது மேட்ச் ஆகும். லெஹெங்கா குட்டி பசங்களுக்கு யூஸ் பண்ணுனாலுமே இங்கே யூஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட இயரிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் ரொம்ப பெருசாலாம் கொடுக்காம க்யூட்டாக சிம்பிளாக ஒரு ஃபோர் இது கொடுத்து ஃபோர் கிளாஸ் கொடுத்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ப்யூர் ஒயிட்டில் ரேடி ஸ்டோன்ஸ் வச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு ரூபி செட் தான் பார்க்குறோம். இது வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு க்ளோஸர் லுக் போனீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் இது வச்சு ரெட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ரூபி ஃப்ளார் மாதிரி டிசைன், கீழே ஒரு குட்டி பேர்ல் கொடுத்துருக்காங்க, அண்ட் பின்னாடியுமே வந்து அந்த ரவுண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டான ஒரு செட்டு, லைக் சின்ன பசங்களும் போடலாம், பெரியவங்களும் போடலாம், எல்லாத்துக்குமே வந்துட்டு சூட் ஆகும், செம்மையாக இருக்கும். சாரீ லெஹெங்காஸ் ஃப்ராக்ஸ் சிம்பிள் லுக் பிடிக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது, ப்ளூ க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டா பேஜில் செக் பண்ணுங்கள். இது இப்போ ப்ரெசெண்டாக ரூபி மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம். மோஸ்ட் டிமாண்டட் ஒரு இயர் பீஸ் வச்ச ஒரு ஜும்கா. ஸோ இதுதான் அது, மேலே லைக் நம்ம இயர்ஸ் கவர் ஆகிற மாதிரி இது. பின்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இந்த இதில் வந்து நம்ம இயர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைக் இது போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜும்கா வச்சு மேலெல்லாம் வந்துட்டு லைக் ஒரு பீகாக் டிசைன் வச்சு ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸில் ஃபுல்லாக அண்ட் கீழே ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு நார்மல் ஜும்கா கொடுத்துட்டு பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் போட்டோன்னா சிம்பிள் அண்ட் க்யூட் செம்மையாக இருக்கும். ஒரு லுக்கு சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் ராயல் லுக்கும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு சிம்பிளான கோல்டன் கலர் மாலைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து குட்டி பசங்களுக்கு சூட் ஆகும், பெரியவங்களுக்கு சூட் ஆகும், யார் கொஞ்சம் சிம்பிளாக லைக் இதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது இது அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எல்லா வே ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்குமே இதுவும் வந்து சூட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 350 ஃப்ரீ ஷிப்பிங் அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிம்போம் செலக்ட் பண்ணால் ஒரு க்யூட் ஜும்கா. ஸோ ஒரு ஹாஃப் மூன் வச்சு ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஃப்ளார் டிசைன் வச்சு கீழே ஒரு ஹேங்கிங். ஸோ இது க்ளோஸ் லுக் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக இப்படி ஒரு லேயர் மேலே ஒரு ஒயிட் அண்ட் ரெட் ஃபுல்லாக கொடுத்து ஒரு சூப்பர்வான ஒரு டிசைன் வச்சுது. கீழே இந்த இதுவுமே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் வியூ பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் ஒரு இயரிங்ஸ். அது மேலே ஒரு பெல் மாதிரி கொடுத்த ஒரு ஹாஃப் மூன் டிசைன் வச்சு கீழே வந்து கோல்டன் பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் க்ரீன் ஸ்டோன்ஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பீகாக் ஃபுல் பீகாக் இருக்க மாதிரி. ஸோ ஒரு க்ளோஸ் லுக் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ரூபி ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இயர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோஸ்ட் சோல்ட் அவுட் ஒரு நெக் பீஸு. மிடலில் மட்டும் இந்த ஒரு டாலர் மாதிரி வரும். ஸோ கெம்ப் ஸ்டோன்ஸ் எம்பெட்டடில் லைக் பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வித் கோல்டன் பேர்ல்ஸ் வச் வருது. ஸோ இங்கே பார்த்தோன்னா லைக் இது நெக்கோட ஒட்டின மாதிரி அப்படி இப்படி வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சீரியல் ஆக்ட்ரஸ்ஸு அப்புறம் நிறைய குக் வித் கோமாளி ஷோவில் எல்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது நமக்கு. இதோட இயரிங்ஸும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைக் இதோட ஸ்மாலர் வெர்ஷன் சேம் அதுதான் இதோட இயரிங்ஸ். காசுமாலைக்கம் ஒரு ஹாரம் சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு பெரிய டாலர் வச்சு காசு மலை வச்சு அது ஒரு அம்மன் ஃபீஸ் மாதிரி ஐடல் வச்சு ஒரு ரூபி அண்ட் க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன்ஸு. ஸோ இதோட ஒரு க்ளோஸ் லுக் நீங்கள் போனோம்னா உங்களுக்கு தெரியும். இதோட இயரிங்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா இதுதான் இதோட இயரிங்ஸ். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீசெட் மேட்டிங்ஸ் ஒரு ப்ரீமியம் மேங்டிக்காக வச்சு ஒரு காசு மாதிரி. ஸோ இதுதான் அது இதோட இயரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மேங்கோ வந்து கீழே ஒரு காசு மாலை வந்துருக்கு. ஸோ சிம்பிள் அண்ட் க்யூட் இயரிங்ஸ் இருக்கு. ஸோ
செட் மேட்சிங் செட் ஒரு குட்டி செட் பார்த்தோம்னா ஸோ அது ஒரு லாங் ஹாரம் லாங் ஹாரம் அப்புறம் சிம்பிள் அண்ட் க்யூட் பட்ஜெட் சோக்கர்னு சொல்லலாம் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு சோக்கர் இருக்கலாம் ஸோ மேட் ஃபினிஷ் தான் இதுவுமே ஸோ இதோட இயரிங்ஸ் வந்து இங்கே உள்ள இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் மாதிரி ஸோ இது வந்து செயின் அண்ட் இது வந்து ஒரு டாலர் ஸோ கீழே இப்படி ஒரு நார்மல் இங்கே ஒரு இது டிசைன் எக்ஸ்ட்ரா டிசைன் மாதிரி வச்சு மேலே இங்கே ஒரு ஒரு கம்ப்ளீட் அம்மனோட ஃபேஸ் மாதிரி கொடுத்து அங்கே சைடில் ரெண்டு பீகாக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட இயர்ரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு ஃப்ளார் கொடுத்து கீழே ஒரு சிம்பிள் ஜிங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் கெம்ப் மேட் ஃபினிஷ் ஒரு ஹாரம் கம் சோக்கர் மாதிரி சொல்லலாம் பிகாஸ் இது ஹாரம் மாதிரியும் இருக்குது பார்க்க அண்ட் சோக்கர்னும் சொல்ல முடியாது ஹாரம்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் இது லைக் அம்மன் ஃபேஸ் வச்சு இங்கே பார்த்தோம்னா இந்த க்ரீன் கலர் கெம்ஸ்லாம் வந்து அப்படி ஒரு ரிச் லுக் கொடுக்கும் அதோட க்ளோஸ் லுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெடிஷ்னல் ஃப்ரம் மாடர்ன் இயர்னு சொல்லலாம் ஸோ பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து காசு மாலை பிடிக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காசு மாலை லுக்கு பட் ஆனால் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாடர்னைஸ்டு லுக் ஸோ மேலே வந்துட்டு ஒரு 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 ராயல் லுக்கில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அம்மன் ஃபேஸ் ஐடல் வச்ச மாதிரி ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் செட்டு இதோட இயரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே இருக்கு மேலே ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சு கீழே காசு மாதிரி வச்சு ஒரு இது ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒரு நெக் பீஸு ஸோ ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு கீழே ஒரு க்ரீன் வச்சு ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒரு பட்ஜெட்டட் ஜுவல்னே சொல்லலாம் இதுவுமே வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இது ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் மேட் ஃபினிஷ் அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் காசு மாலைக்கம் ஒரு செட்டுன்னு சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு நார்மல் ஃபினிஷில் வந்து ஒரு இது கொடுத்துட்டு கீழே ஒரு காசு மாலை லுக் கொடுத்துருக்காங்க கீழே வந்துட்டு ஒரு பீகாக் கம்ப்ளீட் பீகாக் வந்து இருக்க மாதிரி ஒரு லுக் இது ஸோ இதுக்கு வந்து டிக்காமே வந்து கொடுக்குறாங்க ஸோ இயரிங்ஸ் அண்ட் டிக்கா டாலர் ஒரு ஷார்ட் ஒரு லாங் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் செட்டு ஸோ இதுவுமே வந்து மோஸ்ட் டிமாண்டட் செட்டுன்னு சொல்லலாம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு 1300 அப்படி தான் வரும் பட் இது போட்டோன்னா அவ்வளோ ரிச் லுக் கொடுக்கும் அது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் 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 டிமாண்டட் ஒரு ஹாரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அட்டிக்கைக்கம் ஹாரம் அந்த மாதிரி ஒரு டிசைன் இது ஸோ அது பிங்காம் அக்கா அவங்க வீடியோவில் வந்து கூட சொல்லியிருந்தாங்க என்னோடய ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி ஸோ எஸ் அதுதான் இந்த செட்டு இதோட ஸ்டோன்ஸ் இதெல்லாமே பார்த்தோன்னாவே வந்துட்டு ஒரு ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் கீழே ஒரு பேர் வச்சு
ஸோ அது போட்டோம் அப்படின்னா லைக் ஒரு செட்டு போட்டோம்னாலே அவ்வளோ லுக்கு பியூராக செம்மையாக இருக்கும், அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட இயரிங்ஸு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சிம்பிள் அண்ட் க்யூட் ஷூக்கு. சிம்பிள் அண்ட் க்யூட் ஒரு லாங் அண்ட் ஷார்ட் வந்து கீழே இருக்குது, ஷார்ட் அண்ட் இயரிங்ஸ் வரும். ஸோ இதுதான் இதோட லாங் செயின். ஸோ இதுவுமே வந்து சிம்பிள் அண்ட் க்யூட் ஒரு செட்டு, பட்ஜெட்டட் செட்டு. லைக் லாங் ஷார்ட் அண்ட் இயரிங்ஸ் இது மூணுமே சேர்த்து 600 ஃப்ரீ ஷிப்பிங் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷ் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்துட்டு ஒரு கொச்சு 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 கொச்சுன்னு ஒரு பேர்ல்ஸ் இருந்தால் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு க்ளோஸில் கண்டிப்பாக போயே ஆகணும். ஸோ இது நீங்கள் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக பேர்ல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கோல்டன் பீட்ஸ் கோல்டன் வால்ஸில் வந்துட்டு. இது வந்துட்டு மேட் ஃபினிஷ். இது நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்க சிம்பிளாக இருக்குது, பட் ஆனால் போட்டோம்னா அவ்வளோ ருச்சாக செம்மையாக இருக்கும். இதோட இயர்ரிங்ஸ்மே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் கீழே வந்து ஃபுல்லாக அதே மாதிரி கோல்டன் பீட்ஸ் கொடுத்து, மேலே ஒரு ஹாஃப் மூன் டிசைன் கொடுத்து, ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு இது கொடுத்து. ஸோ இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு க்ளீனாக நல்லா ஃபினிஷன் இதுவும் அதே மாதிரி கேர்ள்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதோட இயரிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த அம்மன் ஃபேஸ் பார்த்துக்கோங்க, மேலேயும் வந்து பேர்ல்ஸ் வந்து பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் லுக் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இயரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு அம்மன் ஃபேஸ் வச்சு கீழே பேர்ல்ஸ்லாம் வந்து ப்ளெங்கி ப்ளெங்கி ஏன்னா அவ்வளோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்படி மேலே தூக்கி விட்டுறப்போ எவ்வளோ தெரியுதுன்னு கொச்சை 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 கொச்சான்னு. ஸோ இது போட்டாலே அவ்வளோ ரிச் லுக் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் மூன் செட்டு. க்ரீமியம் ஹாஃப் மூன் செட்டு லைக் கெம்ப் கெம்ப் வச்சு கீழே ஒரு பேர்ல்ஸ் அந்த மாதிரி, மேலே ஒரு 3 பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து மோஸ்ட் டிமாண்டட் செட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த செட். இதோட க்ளோஸில் இருக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கோல்டு கம்ப்ளீட் கோல்ட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு இந்த செட்டு வந்துட்டு. லைக் சில்ட்ரன் ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். இது வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட, ஜஸ்ட் 380 ஆர் 360 ஃப்ரீ ஷிப்பிங் இது. ஸோ இது வந்து லைக் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இதுதான். ஸோ இப்போ ஸ்டாக் போயிட்டு இருக்கு, நீங்கள் வேணும்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் கோல்ட் ஃபினிஷ். நீங்கள் க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பால்ஸ் வச்சு அப்படியே ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்க்கு வந்து இது போட்டோம்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், பெரியவங்களும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் செட்டு. ஸோ மேலே வந்து இப்படி ஒரு சின்ன டிசைன் கொடுத்து, ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்து, கீழே ஒரு அம்மன் ஃபேஸ், மேலே ஒரு பீகாக் டிசைன் கொடுத்து வருது. சிம்பிள் அண்ட் க்யூட்டு. இதுவுமே வந்து ப்ரீமியம் மேட் ஃபினிஷ். உங்களுக்கு அந்த கலர் அண்ட் அந்த லுக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஆக்சிடைஸ்டு செட் போடலாம். நம்ம நல்லா மேட் ஃபினிஷை பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா சீரியஸாக ஷாக் ஆகிடுவீங்க. இதுவுமே வந்துட்டு லைக் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் சூப்பர்வான ஷைனிங் உள்ள ஒரு ஆக்சிடைஸ்டு செட்டு, அண்ட் இதுக்கு ஒரு க்யூட்டான ஜிம்க்கா வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு 350
ரேஞ்சில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது. ஸோ சீக்கிரம் போயிட்டு ஆர்டர் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டாக்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எடுத்துக்கல். இது வந்து ஒரு ஷார்ட், ஒரு லாங், இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அது வாங்குவோம். ஸோ 2, 4, 2, 6, 2, 8 வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த மூணுக்கில் எந்த சைஸ் சொல்கிறீங்களோ அது கொடுக்கும். இது வந்து எனக்கு எத்தனை பேங்கிள்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 ஸோ 4 பேங்கிள்ஸ் வருது இந்த செட்டோட. சிம்பிள் அண்ட் க்யூட். இதெல்லாம் செப்பரேட்டாக கூட வந்து பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங். லைக் இப்படி இவ்வளோ காம்போ வர்றது வந்துட்டு சச் அ கிரேட் டீல். ஸோ ஒரு ரிங் அண்ட் இது கூட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி க்யூட் நோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மூக்கு குத்தவே தேவையில்லை. ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இது இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம்னா ஒரு க்யூட்டான ஒரு நோஸ் பண்ணி கம்ப்ளீட் செட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபீஸ் ரேஞ்சில் தான் வரும். நீங்கள் இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோவுமே வந்துட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிறது மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் பட்ஜெட்டட் ஜுவல். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 550 to 600 ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும். ஸோ ஒரு குட்டி குட்டி சாமி ஃபேஸ் வச்சு கீழே பேர்ஸ், நிறைய பேர்ஸ், பிளென்டி ஆஃப் பேர்ஸ் என்பது. ஸோ இது சேம் இதோட இதுவே வந்துட்டு இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் லுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செமி பிரைடல் செட்ஸ். ஸோ நார்மல் பிகாக் லுக் கொடுத்து மேட்ச் ஃபினிஷில் ஒரு ஷார்ட் அண்ட் லாங் ஹேர் அண்ட் ப்ளஸ் ஒரு இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கம்ப்ளீட் செட்டு. இது கூடவே வந்து ஒரு ஹிப்பல் சிம்பிள் அண்ட் க்யூட் குட்டியாக ஒரு ஹிப்பல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க வேணும்னு சொல்லிட்டு லிமிட்டட் பீசஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பிங்க் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கொரியர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் செட்டுக்கு போட்டாலே எனக்கு அவ்வளோ ரிச்சு கொடுக்கும். இதோட இயர்ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால 3 வந்துட்டு இயர்ரிங்ஸ் இது. இது கூட ஒரு கிட்டாகவும் கொடுத்துருக்காங்க இயர்ரிங்ஸ் அந்த எடுத்துக்கிட்டாங்க ஷார்ட் ஒரு லாங். ஸோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் மேட்ச் ஃபினிஷ் வச்சு ஒரு இயர்ரிங்ஸு. ஸோ இதுவுமே வந்துட்டு சிம்பிள் அண்ட் க்யூட் பட்ஜெட்டுக்கு செட்டுது. ஸோ அதுதான் கம்ப்ளீட் செட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க் ஃபார்மோட மோஸ்ட் ஃபேவரட். இது அவங்க போட்டு வேறு காட்டுறாங்க. லைக் இது போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரிச்சு கொடுக்கும். ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் நமக்கு கொடுக்கும். இது போட்டோம் அப்படின்னா சாரீக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஸோ லைக் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ல்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்துட்டு பேர்ல்ஸு. இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லைக் சாமி ஃபேஸ் வச்சு ஒரு ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு சூப்பர்வான செட்டு. எங்கேயுமே வந்துட்டு இயர்ரிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வந்துட்டு நம்ம சிம்பிள் அண்ட் க்யூட் காம்போ பார்க்க போகிறோம்.
சிம்பிள் அண்ட் க்யூட் காம்போ. ஸோ இது வந்துட்டு இதோட லாங் ஷார்ட் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா 6 செயின் செட்ஸ் அண்ட் 3 இயர்ரிங்ஸ் வந்து வருது. இது வந்து பார்த்தோன்னா 953 செட்டிங் போட்டுருந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 950 தானா இந்த ரேட் தப்பாக போட்டுருக்கீங்க சொல்லிட்டு. இன்னும் நாங்கள் ரேட் தப்பாக போடல, இது 953 ஷிப்பிங் தான். இந்த 6 செட்ஸ் அண்ட் 3 இயர்ரிங்ஸ் ஸோ லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ரீமியம் சீசெட் பாலிஷில் ஒரு லக்ஷ்மி ஏதன் இருக்க மாதிரி ஒரு செட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு அதோட இயரிங்ஸு. இதுவுமே வந்து மோஸ்ட் ஸ்கூல் நெக்லீஸ்னே சொல்லலாம். நான் இயரிங்ஸ் வந்து நல்லா எடுத்து பார்க்கும் பாருங்க. ஸோ இதுதான் அதோட இயரிங்ஸு. ஸோ அதோட க்ளோஸர் லுக் போனால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே பேர்ல்ஸ் வச்சு. ஸோ அவ்வளோவே க்யூட்டாக இருக்குது. செட் மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து ப்ரீமியம் ஃபினிஷன், சீசெட் மேட் ஃபினிஷன். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் கெம்ப் ஃபினிஷன், ஒரிஜினல் கெம்ப் ஸ்டோன்ஸ் லைக் ரூபி அண்ட் எமரால்ட் கலரில் வச்சு, ஒரிஜினல் கெம்ப் அண்ட் கீழே வந்து கோல்டன் பேர்ல்ஸ் வச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் கெம்ப் ஃபினிஷன் சொல்லலாம். பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் நெக் பீஸு, ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன்ஸ் வச்சு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது செட்டு. ஸோ இதோட இயரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதோட இயரிங்ஸு. ஸோ ஒரு எமரால்ட் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே பேர்ல்ஸ் வச்சு ஒரு குட்டி குட்டியான ஜும்கா. ஸோ இதுவுமே வந்துட்டு எல்லா வேஸ் ஆஃப் அட்டையர்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். பிரைடலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து மேட் ஃபினிஷில் வந்து பிரைடல்ஸ் வந்து நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடைஸ்டு ஃபினிஷில் வந்து ஒரு பிரைடல். ஸோ கம்ப்ளீட் பிரைடலுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இயர்ரிங்ஸ் அண்ட் அதோட செட்டு மாட்டில் வந்து இதில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா அதோட திக்கா நெத்தி சுட்டி. அடுத்து இங்கே வந்து கிட் பெல்ட், கம்ப்ளீட் கிட் பெல்ட்டு. ஸோ அடுத்து இது வந்து இருக்குது வங்கி, கைக்கு போடுற வந்து அது அதோட ஹேர் இது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து ஜடபில்லை. ஸோ இத்தனை சைஸ் வந்து கொடுக்குறாங்க சைஸ் ரேஞ்சில், பெருசில் வந்து ஸ்டார்டிங் சைஸஸில். அடுத்து இது வந்து ஒரு சோக்கர், லைக் ஒரு ஹெவி சோக்கர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, எவ்வளோ பெரிய சைஸ் இது இருக்குன்றது. ஒரு செகண்ட் ஃபிங்கரோட அளவுக்கு வந்து இது வந்து ஐடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோக்கர் அண்ட் அதுக்கு மேட்சாக வந்து ஒரு லாங் ஹேண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மேட் ஃபினிஷில் ஒரு இது போயிடலாம். ஸோ இது மேட் ஃபினிஷ் பிரைடல். ஸோ மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செலபில்ஸ் அதே. ஸோ இதுவுமே சைஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி குட்டியாக மேலே வந்து பெருசாக க்யூட்டாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வங்கி வங்கி இது. அப்புறம் இது ஒரு ஸ்கிப் பெல்ட். அப்புறம் இங்கே ஒரு சோக்கர் இது மாதிரி நெக்லஸ் மாதிரி. இல்லை இல்லை சாரி, இது வந்து சோக்கர் அண்ட் இது வந்து ஷார்ட் அண்ட் இது வந்து லாங்கு. ஸோ த்ரீ இது கொடுத்துருக்காங்க இதில்.
choker short and long, and அது கூட ஒரு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இயரிங்ஸ் வித் அந்த மார்டில் அண்ட் ஸ்டிக்கா நெட்டி சுட்டி போட்டாலே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ரிச் லுக் இருக்கும். ஒரு இவ்வளோ திக்னஸோட ஒரு பெல்ட்டு. அடுத்து இது வந்து இயரிங்ஸ் அண்ட் இது கூட வந்து ஒரு டிக்கா. ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிரைடல்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டோம், லைவும் வந்துட்டோம், நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணலனா சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம எல்லா செட்ஸ் அண்ட் அதோட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன செட் வேணுமோ அந்த செட்டோட பிக் அனுப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். இப்போ லாக்டவுன்னால் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ஆர்டர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். அந்த அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் மட்டும் இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து டேஸ்டுவெல்ஸோட டிஸ்பேச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 10% ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. லைக் பிம்ஃபார்ம் 10 அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா 10% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் டில் 30th ஆஃப் ஜூன். அது வந்து லைக் லிமிட்டட் செட்ஸ், ஒரு செலக்டட் செட்ஸில் வந்து தான் அந்த 10% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த போஸ்டில் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து 10% ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எல்லா செட்ஸுக்குமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணலன்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.